ஹே கைஸ், வெல்கம் டு ஃபேம் ஃபேமிலி. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான எனர்ஜி பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ராகி அண்ட் கிரவுண்ட்நட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரவுண்ட்நட்க்கு பதிலாக மிக்சட் நட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் ராகி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 பவுல்ஸாக உருட்டிக்கிறேன். அடுத்து ஒரு தோசைக்கல்ல கீ அப்ளை பண்ணி அடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். 2 சைடுமே கீ அப்ளை பண்ணி 3-3 நிமிஷம் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பவுலையும் அடை மாதிரி தட்டி 2 சைடும் கீ அப்ளை பண்ணி 3-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக பிச்சு ஆற வச்சுக்கலாம். நான் 1 கப் வந்து கிரவுண்ட்நட் எடுத்திருக்கேன், ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸ். நீங்கள் மிக்சட் நட்ஸ் உங்கள் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்சியில் ஆட் பண்ணி அடுத்து பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராகி அடையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2-3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் 1 கப் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பால்ஸ் பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸான எனர்ஜி பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ், காலேஜ்லாம் போகும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.